தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். அன்புக்கும் அருளுக்கும் தூரங்கள் அதிகமில்லை, ஆனால் அது நம் கையில் சேருவதற்கு காலங்கள் ஆகும். அதற்காக சிறந்த ஆன்மீக தேடலும் இதய தேடலும் வேணும் அப்படின்னு நேயர்கள் அனைவருக்கும் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? மிக சிறப்பா அமோகமா வளர்ச்சி பாதையில இருக்கங்கம்மா. நன்றி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். வணக்கம் ரேகா, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. பொதுவாகவே நான் சொல்லுவேன், நீங்கள் வந்த உடனே மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கன்னு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் வந்து ஒரு பிராணி ஹீலர், மைண்ட் பவர் ட்ரைனர், வாஸ்து மட்டுமே உங்களுடைய வேலை இல்லாமல் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்ககிட்ட கேட்டால் இதுக்கான சரியான விடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை போல எல்லா பெண்களும் மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கணும், மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா என்னெல்லாம் செய்யணும்? நிச்சயமாகமா, அதாவது ஒரு வீடு வந்து மகிழ்ச்சிகரமாகவும் மங்களகரமாகவும் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமியோட வாசம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், முக்கியமான அம்சம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லலாம். அந்த அம்சத்தை கொண்டு வர்ற விஷயங்களை நம்ம வீடுகள்ல பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ், தலைவாசல் அப்படின்னு சொல்ற அந்த வாசல் படியை வந்து எப்பவுமே தூய்மையா வச்சிருக்கணும். ஸோ அதை வந்து ஒவ்வொரு நாளுமே நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு பூவெல்லாம் வைக்கலாம், அது ஒரு சிறப்பு. அதே மாதிரி டெய்லி கோலம் போடுறது, இதெல்லாம் வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனா இன்னைக்கு தவிர்க்கப்படுறதுனால இதெல்லாம் மீண்டும் மீண்டும் நம்ம மீடியாவில வலியுறுத்த வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு உள்ள போன உடனே ஒரு நமக்கு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா அந்த அவங்களோட பார்வையில படுற மாதிரி ஒரு கற்பக விநாயகர் படம் ஒன்னு வந்து வைக்கணும், வாசலை பார்த்து வைக்கணும், வீட்டுக்கு உள்ள வைக்கணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி ஒரு மகாலட்சுமி படம் அந்த ஹால்லே இருக்கிறது ஒரு மிக சிறப்பான ஒரு அம்சம். இது ரெண்டு விஷயங்களை இந்த தலைவாசல்ல பண்ணும். அதன் பிறகு பாத்தீங்கன்னா பூஜை ரூம் அப்படிங்கறது வந்து எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். சிகப்பு நிற செம்பருத்தி பூக்களை எப்பவுமே பூஜை அறையில நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது மிக ஒரு சால சிறந்த விஷயமா இருக்கும். அதே போல அந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏத்தலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 24 மணி நேரமும் எரியற மாதிரி ஒரு தீபம், நல்லெண்ண தீபம், நல்ல சுத்தமான செக்கு எண்ணெயிலான ஒரு தீபத்தை ஏற்படுத்துறதும் ஒரு மிக சிறந்த விஷயம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி வாசம் செய்யற ஒரு முக்கியமான இடம் சமையலறை. சமையலறை எப்பவுமே ரொம்ப சுத்தமா இருக்கணும், பாத்திரங்கள் எல்லாம் நீட்டா அடுக்கி வச்சிருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து உப்பு, மஞ்சள் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும். மஞ்சள் பாக்கெட் எல்லாம் ஒண்ணு தீர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பாக்கெட் எப்பவுமே இருக்கணும் வீட்டுல. அதையெல்லாம் எப்பவுமே இந்த மாதிரி நிறைவா வச்சிருக்கிறதும் ஊறுகாய் நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு பிபி இருக்கு, இந்த சால்ட்டு தொடர்பான ஏதாவது உங்களுக்கு விஷயங்கள் தொந்தரவுகள் இருந்தா கூட நீங்க சாப்பிடலன்னா கூட நிச்சயமா வீட்டுல ஊறுகாய் அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சம். அது வந்து குபேரனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால இந்த 3 பொருட்களை உப்பு, மஞ்சள், ஊறுகாய் மூன்றையும் வந்து கிச்சன்ல சமையலறையில வச்சிருக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து மகாலட்சுமியின் அருள் நிறைந்திருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு ஏற்கனவே சொன்னது போல தென்கிழக்குல வீட்டோட பூஜை அறையில, வீட்டோட சமையல் அறையில ஒரு தீபம் ஏத்துறது சால சிறந்த விஷயம். இதெல்லாம் சிறப்பா பண்ணும் போது உங்களோட மனதுல வந்து நேர்மறை ஆற்றல்கள் நிறையும், வீடு மங்களகரமா இருக்கும், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை எல்லாருக்குமே கிடைக்கும். நன்றி. ஓகே, நீங்க சமையலறையில உப்பும் மஞ்சளும் வைக்கணும்னு சொல்லும் போது என்னுடைய உள் மனசு ஒரு பெண்ணுக்கானது கடுகு டப்பால காட்டு காசு போட்டு வைக்கிறோம்ல, அது மாதிரி எந்தெந்த டப்பால என்னெல்லாம் போட்டு வச்சா நமக்கு வந்து மகாலட்சுமி வரும்னு நீங்க சொல்லணும். ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட கேள்வி. சோ நம்ம கூட அதுக்கு முன்னாடி நேயர் இருக்காங்க, பேசிடலாமா? வணக்கம் நேரம், நல்ல நேரம். அம்மா நான் துறப்பக்கத்துல இருந்து பேசுறேன், ஓஎம்ஆர்ல இருந்து. ஐயா சொல்லுங்க ஐயா. கடலை பார்த்து தான் வாசக்கல் இருக்கு, ஆனா ஒரு ரூம்ல படுத்தா பல என்னமோ கேனும் கெட்ட கேனும்லாம் வருது. சரி அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேப்போ. உங்க பேர் என்னங்க ஐயா? சுரேஷ் பாபு, கே சுரேஷ் பாபு. ஓகே, வணக்கம் சார். உங்க வீட்டுக்கு எந்த திசையில கடல் இருக்குங்க? கடல் வந்து கடலை பார்த்தா மீதிதான் வாசக்கல் இருக்கு. இல்ல, உங்க வீட்டோட உங்க வீட்டுக்கு கடல் எந்த திசையில இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு, அதுல எந்த திசைங்கயா?
எப்படி சொல்றது அப்படின்னு பார்த்தா கடல்ல பார்த்த மாதிரி தான் இருக்கு. இல்ல நான் இப்படி கேக்குறேன், சூரிய உதயம் தெரியுமா சூரிய அஸ்தமனம் தெரியுமா? அது பார்த்த மாதிரி தான் இருக்கு. சூரிய உதிக்கிறது உங்களுக்கு தெரியும்? தெரியும். சரி, கிழக்கு பத்த கால் பாதம் படுற மாதிரி ஒரு மணி நேரமோ அரை மணி நேரமோ நிக்கிறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பா இது இருக்கும். இதை பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமா அந்த கெட்ட கனவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரந்தரமா போயிரும். அதே மாதிரி உங்க வீட்டுல வந்து வீடு துடைக்கும் போது உப்பு போட்டு துடைக்கிறது ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல உள்ள எதிர்மறை ஆற்றல்களும் சரியா வெளியேறும். அப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த கனவு தொல்லைகளோ மற்ற எதிர்மறையான ஆற்றல்களோட சம்பந்தத்துல என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே சரியாகும். நிம்மதியான வாழ்க்கை வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி. நன்றி. அம்மா வந்து உப்பு உப்பு நிறைய நிகழ்ச்சியில தொடர்ந்து சொல்லுவாங்க. உப்புங்கிறது சால்ட் உப்பு இல்ல, கல் உப்பு பயன்படுத்துங்க, கல் உப்பு பயன்படுத்துங்க. இன்னொரு நேயர் இருக்காங்கம்மா, வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, டிவி வால்யூமை கமி பண்ணிக்கோங்க சார். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா நீங்க டிவியோட வால்யூமை கமி பண்ணிக்கோங்க, இல்லைன்னா போன் எடுத்துட்டு வெளியிட்டு வந்துருமா? சரி அம்மா, இப்ப சொல்லுங்கம்மா, ரகசியமா மகாலட்சுமி நமக்குள்ள வரணுங்கிறத விட என் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல கேக்குற, எதுக்குள்ள எது ஒளிச்சு வச்சா மகாலட்சுமி வீட்டுக்குள்ள இருக்கும்? இந்த ஒளிச்சு வைக்கிற வேலையவே முன்ன விட்டுறணும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஒளிச்செல்லாம் வைக்க வேண்டாம், பிரபஞ்சத்துக்கு தெரியற மாதிரி இந்த நல்ல விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. எப்பவுமே உங்க வீட்டுல வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 8:30 ஒரு பாக்கெட் உப்பு வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சு அந்த உப்பை பயன்படுத்துங்க. அந்த உப்பை கொட்டு அந்த ஒவ்வொரு நாளும் அந்த நிறைஞ்சி இருக்கணும். அந்த உப்பு பனையா உப்புல என்ன பாத்திரத்துல வச்சிருக்கீங்க அந்த உப்பு பாத்திரம் வந்து நிறைஞ்சி இருக்கிற மாதிரி குறைய குறைய கொட்டிட்டே இருங்க. அதே மாதிரி மஞ்சள் நிறைஞ்சி இருக்கணும். மளிகை பொருட்கள் வந்து எப்பவுமே குறைவா இருக்கக்கூடாது, எப்பவுமே நிறைவா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து குறை குறை இருக்கும், நிறை நிறை இருக்கும் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல வந்து நிச்சயமா எப்பவுமே நிறைஞ்சி நம்ம வச்சிருக்கும் போது எல்லா விஷயங்களிலுமே நமக்கு இந்த மகாலட்சுமியின் அருள் செல்வ வளம் அப்படிங்கிற ஒரு விஷயம் விஷயத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய மேக்னட்டா நம்ம மாறிடும். இதையெல்லாம் விட நீங்க ஏற்கனவே உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே நீங்க நேர்மறையான ஒரு சிந்தனையோட இருக்கிற பெண்ணா மாறணும். அப்படி மாறும்போது நிச்சயமா நீங்க இந்த மாதிரி கடுகுகளை ஒழிச்சு வைக்கிறது இதெல்லாம் ஒழிக்காமையே உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து டைரக்டா உங்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வல்லலா மாறும். நம்ம வந்து இந்த கடுகு டப்பா எல்கேஜிலயே எடுத்துக்கூடாது ரேகா, நம்ம பிஹெச்டி லெவலுக்கு மாறணும். மாறுங்க, நம்ம நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி இருக்கு. கோடி இருந்தால் அதுல ஒரு 10 ரூபா ஒழிச்சு வைக்கிறதுல சந்தோஷம் இருக்கு. அதனால கேட்டமா, நம்ம கூட நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். நிம்மதி இல்லாம இருக்கு, கடன் பிரச்சனை, கிழக்க பார்த்த வாசல் வந்து உள் வாசல் வந்து வடக்க பார்த்த இருக்கு, நிம்மதி இல்லாம இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு இல்லையா? சரி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேப்போம், அவங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்க. வீடு கட்டி முடிச்சிட்டீங்களாம்மா? ஆ, கட்டிட்டேன் மேடம். கட்டி முடிச்சிட்டீங்களா, கட்டிட்டு இருக்கீங்களா? இல்ல, வீடு கட்டி முடிச்சு வீடு குடி இருக்கோம். சரி சரி, எவ்வளவு நாள் ஆச்சு அந்த வீட்டுக்கு வந்து? வீட்டுக்கு வந்து 1.5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு முதல் குழந்தை மகன்களா? என்ன மேடம், உங்களுக்கு முதல் குழந்தை மகனா மகளா? மகா கல்யாணம் ஆயிருச்சு, பையன் 2 பேரு, ஒருத்தன் ஃபாரின்ல இருக்கான், அவனும் நிம்மதி இல்லாம இருக்கான். கல்யாணம் பொண்ணு பார்க்க பொண்ணு அமைய மாட்டேங்குது. அம்மா, நீங்க உங்க வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் பாதிப்புள்ள வீட்டுல நீங்க இருக்கீங்க. இந்த ரெண்டு பகுதியும் ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு அதை சரி பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிக சிறந்த மாற்றம் வரும். அதே மாதிரி இப்ப நான் சொன்ன விஷயங்களை அந்த மகாலட்சுமி வாசம் செய்யறதுக்கு உண்டான விஷயங்களை பயன்படுத்துங்க. அப்பதான் இந்த கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நல்ல எண்ணங்களையும் நல்ல ஒரு நேர்மறையான விஷயங்களையும் வாழ்க்கையில கொண்டு வந்தீங்களா, நிச்சயமா மிக சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கிறது. வடிவுடையம்மன் வழிபாடு மிக சிறந்த ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில கொடுக்குமா, உங்க குழந்தைங்க எல்லாருமே அமோகமா சிறப்பா இருப்பாங்க. நன்றி. அம்மா, நம்ம கூட பேசறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் சார். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க தெனிமலையில இருந்து பேசுறேங்க.
சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேட்கலாம். சரிங்க. வணக்கம்மா. வணக்கம். நாங்க செடிமலையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஆமா, நாங்க பேச்சு ஒரு 6 மாசம் ஆச்சுங்க சார். சாமி, நாங்க வந்து பையனு கல்யாணம் முடிச்சு போலாங்க, மருமகள் இருக்கிறதுல போயிட்டு அப்படிங்க. அதனால உங்களை கேக்குறேங்க, திருச்செந்தூர் போயிட்டு வரீங்க, அது போயிட்டு வந்து போய் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படிங்க. வழிபாடு பண்ணுங்க வீட்டுல, சென்னிமலை முருகனை புடிச்சுக்குங்க. அந்த சென்னிமலை முருகனோட சுப்பிரபாதம் இருக்கு, உங்க மகன்கிட்டயோ மகள்கிட்டயோ சொல்லிட்டு அது நெட்ல பாத்தீங்கன்னா இருக்கும். அந்த பாடெல்லாம் வீட்டுல போட்டு விடுங்க. அந்த சென்னிமலை முருகன் சுப்பிரபாதம் பாடுற இடங்கள்ல எல்லாமே மிக சிறப்பான வளர்ச்சி, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்கம்மா. தொடர்ந்து பண்ணுங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்து இத நினைச்சிட்டு வருத்தப்பட்டுகிட்டே இருக்காதிங்க. மருமக வரமாட்டேங்கிறாங்க வரமாட்டேங்கிறாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். மருமக வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தை கொண்டு வாங்க. சென்னிமலை முருகன் சுப்பிரபாதத்தை வீட்டுல போட்டு விடுங்க. மிக பிரம்மாண்டமான மாற்றம் வரும். சென்னிமலை முருகன் தரிசனம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சி கொடுக்கும். நன்றி. நன்றி. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? நான் உடுமலைப்பேட்டையில இருந்து கல்யாணி பேசுறேங்க மேடம். உங்களுடைய கேள்வி அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம் கல்யாணி, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம்மா, கல்யாணி பேசுறேங்க மேடம், உடுமலைப்பேட்டையில இருந்து. அம்மா, உங்களுடைய கேள்வி கேளுங்கம்மா. எங்களுக்கு மெயின் வாசல் வடகிழக்குல இருக்குங்க மேடம். வடகிழக்கு ரோட்ல இருந்து செக்டா வர வாசப்படி போர்ட்டிகோல இருந்து வரங்க மேடம். அப்படி இருக்கு. வடகிழக்குறது நல்ல விஷயம். அது வந்து இந்த வீட்டுக்கும் காம்பவுண்டுக்கும் உள்ள அந்த டயகனல் பாயிண்ட்ல வராம வடக்குலயோ கிழக்குலயோ வர்றது சால சிறந்த விஷயம். நல்லது நல்லது நடக்க வாழ்த்துக்கள். நர்பவி 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 இந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருக்குமா, வாழ்க்கையில பிரம்மாண்ட வளர்ச்சி வரும். நன்றி. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். அம்மா, இப்போ மகாலட்சுமி வந்து எப்படி வீட்டுக்குள்ள கொண்டு வர்றது, எப்படி சமையல் ரூம் வரைக்கும் கொண்டு வர்றதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கேக்குறேன், மகாலட்சுமியை வந்து நம்ம கூடயே வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம், அதுக்கான தனி கடவுள்கள் யாராவது இருக்காங்களா, இல்லை யார்கிட்ட போய் இதை கேட்கறது, யார்கிட்ட போய் இதை வேண்டது? கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடல் வந்து எப்போதுமே ஒவ்வொரு நாளுமே காலை நேரத்துல ஒவ்வொரு வீடுகள்லயுமே ஒழிக்க வைக்கிறது மகாலட்சுமியோட அருளை பரிபூரணமும் நம்ம கொடுக்குற விஷயமா இருக்கும். என்ன இந்த பாடல ஆதிசங்கரர் அருளிய இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ஒழிக்கிற இடங்கள்ல எல்லாமே இந்த செல்வ வளத்தை தடை செய்யக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே கிளியர் ஆகும். அப்போ அந்த இடத்துல செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நேர்மறையான ஒரு சக்தி நிறையும் போது நிச்சயமா அந்த இடத்துல வந்து தேவையில்லாத செலவுகள் செய்யறது குறைய ஆரம்பிக்கும். அப்ப அந்த இடத்துல செல்வ வளம் மேம்படும். இது ஒரு முக்கியமான விஷயம். இதுல அடுத்தபடியா நம்ம சொல்றது வந்து நிறைய ஒவ்வொரு நாளுமே வந்து நவகிரகங்களை எப்படியெல்லாம் நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு வாரமும் 2-2 நவகிரகங்களா பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில இருந்து இது சொல்றேங்கம்மா. நன்றி. ரொம்ப நன்றிமா. நம்ம கூட பேசுறதுக்கு நேயர்கள் இருக்காங்க. வணக்கம். ஓகே அம்மா, இப்போ மகாலட்சுமின்னு சொன்னோன்னே பொதுவாகவே பெண்கள் வந்து பொட்டு வச்சு பூ வச்சு வீட்டுக்குள்ளே வந்து எப்போதுமே ஒரு மங்களகரமாக இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ இந்த பூக்கள் வந்து 365 நாளும் பெண்கள் வைக்கலாமா, இல்லை ஏதாவது குறிப்பிட்ட நாட்கள் வைக்கக்கூடாது அப்படி ஏதாவது இருக்கா? அது உங்ககிட்ட கேட்டால் சரியா. எல்லா நாட்களும் எல்லா, அதாவது நீங்க வந்து ஒரு செல்வ ஒரு பெரிய ஒரு இடர்பாடுகளோட ஒரு வாழ்க்கையில வந்து மைனஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நிலையில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு நபரா நீங்க மாறணும். அப்ப என்ன பண்ணும், அந்த செல்வ செழிப்பு உங்ககிட்ட இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மங்களகரமா இருக்கும் போது நிச்சயமா இந்த பிரபஞ்சம் தொடர்ந்து உங்களை அந்த நிலையிலே வச்சிருக்கும். இதுதான் சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு உலக அளவுல பிரம்மாண்டமான ஒரு விஷயமா கொடுத்தது. இது வந்து நம்ம கிட்ட இருந்து நம்மளோட
அதாவது சித்தர்கள் சித்த புருஷர்கள் வாழ்ந்த புண்ணிய பூமியான நம்ம தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்ட விஷயம்தான். இதை வந்து மைண்ட் பவர்னு சொல்றாங்க, ஆழ்மன சக்தின்னு சொல்றாங்க, பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல்னு சொல்றாங்க. எல்லா விஷயமும் இது ஒரு சிம்பிளான டெக்னிக் தான். இது என்ன வேணுமோ அதுவா நீங்க மாறணும். நீங்க என்ன அந்த மாறும் போதுதான் இந்த பிரபஞ்சம் உங்களை நோக்கி திரும்பி பார்க்கும், உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்ல அந்த செல்வ வளத்தை கொடுக்கணும். அப்ப நீங்க ஒரு திருமணம் ஆகணுமா, அப்ப மணப்பெண் மாதிரி நீங்க உங்க மனநிலையை கொண்டு வரணும், உங்க உடை நடை பாவனைகளை கொண்டு வரணும். அந்த மாதிரி அந்த மணப்பெண் அலங்காரத்துல எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவா உங்களோட உடல் அமைப்பை மாத்திக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இன்னைக்கு ஒரு தொழிலதிபர் மிக பிரமாண்டமா ஜொலிக்கணுமா, அந்த தொழிலதிபர் மிகமா பிரமாண்டமா இருந்தா உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி எல்லாம் இருப்பீங்களோ அதெல்லாம் கனவு கண்டு காட்சிப்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்க கொண்டு வந்தீங்கனாவே மிராக்கிள் ரிசல்ட் கிடைக்கும். இதுக்குதான் நம்ம சொல்லியிருக்கிற ஒரு சிம்பிளான மந்திரம் நர்பவி 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 அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களை சுற்றி நல்ல நேர்மறையான விஷயங்கள் நிறைய ஆரம்பிக்கும். மற்றவங்களை வாழ்த்துற ஒரு நல்ல குணம் உங்களுக்கு வரும். மற்றவங்களை எவ்வளவு தூரம் நீங்க வாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில பிரம்மாண்டமான வளர்ச்சிய இந்த பிரபஞ்சம் கொடுத்துட்டு இருக்கும். தான் என்கிற ஆணவத்தை அழிக்கணும். அந்த ஆணவம் இருக்கும் போது பிரபஞ்சம் எந்த இடத்துலயாவது கொட்டு வச்சிடும். அதனால வந்து யாருமே இந்த பிரபஞ்சத்தை ஜெயிச்சவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது. அதே மாதிரி மற்றவங்களை வாழ்த்தணும், மற்றவங்களை வளர்ச்சியை பார்த்து நம்ம பராமப்படாம இருக்கணும். இந்த ரெண்டு விஷயங்கள்ல கவனத்தை வைக்கும் போது நிச்சயமா எல்லாருமே பிரம்மாண்டமான வளர்ச்சி. உங்களோட எதிரியா இருந்தா கூட அவங்களை வாழ்த்துங்க, அவங்களுக்கு செல்வ வளம் நிம்மதி ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை நினைச்சு வாழ்த்துங்க பாருங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்து உங்களை அவங்க மறந்துடுவாங்க. நன்றி. நம்ம கூட பேசுறதுக்கு நேர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், திருப்பூர்ல இருந்து வெங்கடாசலம் பேசுறேங்க மேடம். ஐயா சொல்லுங்க ஐயா, உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கம் சொல்லுங்க. அதாவது கடனுக்கு வந்து என்ன பண்றதுங்க, அதாவது கடன் பிரச்சனை இருக்குதுங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்னு ஒரு ஐடியா சொல்லுங்கம்மா. நிச்சயமா. எங்க இருந்து பேசுறீங்க தம்பி? திருப்பூர். திருப்பூருங்க. சரிங்க தம்பி. ஒவ்வொரு கிருத்திகையிலையும் பழனி முருகன் வழிபாடு இப்ப இருக்கிற நிலையில இருந்து உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா? அதனால வந்து இப்போதைக்கு இந்த லாக்டவுன் பீரியட்ல போக முடியாது அப்படிங்கறதுனால கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து வீட்லயே 6 தீபங்கள் நெய் தீபம் ஏத்தி முருகனை வழிபடுங்க. முருகன் படம் வந்து வள்ளி தெய்வயானையோட மயில் மேல இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வீட்டுல வச்சு தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கு பிறகு உங்களோட உழைப்பை அதிகப்படுத்துங்க. பண வரவு அதிகமாறதுக்கு உண்டான விஷயங்களை இன்னைக்கு நிறைய சொல்லியிருக்கேன், அதை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா கூப்பிட்டு பேசுவீங்க. முருகன் அருளால் மிக சிறப்படைய வாழ்த்துக்கள். நன்றிமா. அடுத்து நேயர் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, நான் உமா பேசுறேங்க. உமா சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னமா? எங்க வீட்டுல பணம் ரொம்ப அதிகமா செலவாகுதுங்க. நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வைக்கிறோம் நாங்க. நீங்க சொல்ல வந்தோடனே எங்க வீட்டுல நிறைய பணம் இருக்குதுன்னு நான் ஒரு ஆசைப்பட்டேன். சரி, மருத்துவ செலவு அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, எவ்வளவு காசு வந்தாலும் நிக்க மாட்டேங்குது, வெறும் ஹாஸ்பிட்டல் செலவு மட்டும்தான். சரி அம்மா, என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க. தண்ணி நிறைய செலவு பண்ணுவீங்களா வீட்டுல? ஆமா ஆமா மேடம். அதை குறைச்சிங்கன்னாதான் இந்த பணம் விரயமாகிறது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மகாலட்சுமியோட அருள முழுமையா தக்க வச்சுக்கிறதுக்கு இந்த நிகழ்ச்சியில ஆரம்பத்துல இருந்து சொல்லியிருக்கேன். அதாவது தலைவாசல்ல வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும், உங்க வீட்டுக்குள்ள வர்றவங்க பாக்குற மாதிரி ஒரு கற்பக விநாயகர் படம் வைக்கணும், வீட்டுக்கு உள்ள பாக்குற மாதிரி ஒரு மகாலட்சுமியோட படம் வைக்கணும், பூஜை அறையில வந்து நல்ல நறுமணத்தோட இருக்கிற ஊதுபத்திகளை பொருத்தணும், சந்தன ஊதுபத்திகளா இருக்கிறது மிக சிறப்பு. அதே மாதிரி நெய் தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும். அதே மாதிரி உங்களோட கிச்சன்ல வந்து மஞ்சள் உப்பு ஊறுகாய் இந்த மூன்று விஷயமும் நிச்சயமா இருக்கணும். இதெல்லாம் மாத்திட்டு வீட்டுல உள்ள பழைய பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. வீட்டை எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. வீடு துடைக்கும் போது கல் உப்பு போட்டு தொடங்க. நிச்சயமா இந்த நிலை மாறும். மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ என்னை வாழ வைக்கும் திருச்செந்தூர் முருகன் அருள் உங்களுக்கு என்னைக்குமே உண்டு. நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு உங்களை பார்க்கும் போதே ஒரு பொறாமையா இருக்குமா. நமக்கு கால் பண்ற நேயர்கள் எல்லாருமே நெகட்டிவ் எனர்ஜியோட வராங்க, ஆனா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜியோட நீங்க அவங்களை தள்ளுறீங்க பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேயர்கள் இருக்காங்கம்மா. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களுடைய சந்தேகத்தை அம்மா கிட்ட கேக்கலாம். வணக்கம். ஒரு ஒரு வருஷம் ஆகுது மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி, சொல்லுங்க. ஒரு வருஷம் ஆகுது நான் பூஜை போட்டு, வாக்கு பூஜை, ஆனா வீடு கட்டுறதுக்கு தடங்களாவே இருக்கு.
சரி சரி. அதாவது அந்த இடம் வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த கொடுக்காது அப்படிங்கிற பட்சத்துல இந்த இயற்கை வந்து அந்த மாதிரி தடங்கல்கள் கொடுக்கும். இல்ல அந்த இடத்துல வந்து ஏதாவது வாஸ்துபடி வீடு அத அந்த பிளாட்டோட அமைப்பு தவறா இருந்தாலும் இது ஒரு தடைப்படுத்தும். இதுக்கு வந்து ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த இடத்த செக் பண்ணுங்க. அது வந்து 4 கார்னர் 90 டிகிரி வச்சு வீடு வாஸ்துபடி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதன் பிறகு அந்த இடத்துல பூஜை போட்டீங்கன்னா நிச்சயமா வாஸ்து நாள் அல்லாத நாள்ல நீங்க பூஜை போட்டீங்கன்னா நிச்சயமா வீடு கட்டி சிறப்பா முடிப்பீங்க. உங்களோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் தம்பி. இதுக்கு உங்களுக்கு உதவி பண்ற ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து எப்போதுமே ஆஞ்சநேயர் வழிபாடு மிக சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் 9 முறை ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. அதே மாதிரி நற்பவி அப்படிங்கிற ஒரு விஷயத்த தினமும் காலையில கண் விழிக்கும் போதும் இரவு தூங்கும் போதும் ஒரு 5 முறை சிம்பிளா சொல்லுங்க. மிக பிரம்மாண்டமான மாற்றம், பிரபஞ்சத்தோட அருளாசி உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். நன்றி. ரொம்ப நன்றி. மாடுத்துனே இருக்காங்க. வணக்கம். நேரம் நேரம். வணக்கம் மேடம். கல்லூர்ல இருந்து சுகந்தி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க. மாட்டேன் கல்யாணம் ஆகி கடந்திருக்குன்னு கணவன் மனைவியில ஒற்றுமை இல்லாம இருக்கு, கடன் பிரச்சனையா. நீங்க எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா நீங்க எந்த ஊர்ல எங்க இருந்துமா பேசுறீங்க? கடலூர்ல இருந்து பேசுறோம். கடலூர். அதாவது நீங்க வந்து இந்த நிலை மாறுறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப சோகத்தோட இருக்காதீங்க, மனக்குழப்பத்தோட இருக்காதீங்க. அதாவது பெரிய அளவுல கடன் இருந்தா கூட நீங்க அதை பார்த்து பயப்படாதீங்க. நிச்சயமா இந்த கடனை கொடுத்த இறைவன் அதை கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் நிச்சயமா தருவார் நமக்கு. அதனால வந்து எந்த விஷயத்தையுமே போல்டா எதிர்கொள்ற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வாங்க, மிக சிறப்பான மாற்றம் கொடுக்கும். நீங்க வந்து ஆதிசங்கரர் அருளிய கனகதாரா ஸ்தோத்திரம் எப்பவுமே உங்க வீட்டுல ஒழிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கங்க. அதிகாலையில எழுந்திரிச்சு குளிச்சு உங்க வீட்டை சுத்தம் பண்ணி இன்னைக்கு சொன்ன முறைகள் எல்லாத்தையும் பண்ணுங்க. நிச்சயமா மகாலட்சுமியோட அருள் சிறப்பா இருக்கும் உங்களுக்கு. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. நேயர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேருக்கு கிழக்கு எது வடக்கு எதுன்னு தெரியாது, நார்த் ஈஸ்ட் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற அந்த நம்பரை நோட் பண்ணிட்டு, அம்மா வந்து வாட்ஸ்அப் கால், வீடியோ கால், ஜூம் கால் நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வீட்டினுடைய அமைப்பு அவங்க பார்த்து அதற்கு என்னெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நிறைய நேயர்களுக்கு வந்து பொது இடத்துல சில கேள்விகள் கேட்க முடியாமல் நீங்கள் தயங்குவீங்க, அதற்கு நேரடியாக அவங்க கூட ஒன்னொன்னா பேச முடியும். அதற்கான வாழ்த்துக்கள். அடுத்து நேயர்கள் வணக்கம் மேடம் உங்களுடைய வாஸ்து பார்த்து நீங்க வீடு கட்டிருக்கீங்க இல்லையா? இப்ப அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க எதுக்காக இங்க கால் பண்ணீங்க? ரூம் அளவுலாம் வந்துட்டு 17x13, அது வந்து மனை அடிப்பா அடி இல்ல, சாஸ்திர படி அடி இல்ல ரூம் அளவுலாம். சரி, 29x39 போடுவோம். நல்லா இருக்கு, சிறப்பா இருப்போமா? ஓகே, ஏற்கனவே வாஸ்து படி கட்டிருக்கோம். இந்த மனை அடிக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்க வாஸ்து கன்சல்டன்ட் உங்களுக்கு வந்து எப்படி வந்து நீங்க வந்து பிளான் கொடுத்துருக்காங்களோ அவங்களோட ஆலோசனையின் பேர்ல அந்த வீட்டை சிறப்பா கட்டி முடிங்க. இந்த மாதிரி ஒருத்தரை நம்பி நம்ம வந்து ஒரு பிளான் வாங்கி கட்ட ஆரம்பிக்கும் போது இன்னொருத்தர்கிட்ட இது சரியா நல்லா இருக்குமா இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே ஃபர்ஸ்ட் தப்பு. இதுதான் நமக்கு எதிர்மறை விஷயங்களை கொடுக்கும். நல்ல ஒரு கன்சல்டன்ட் வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா அவங்களோட வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டுதல பயன்படுத்திக்கங்க. அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுக்கறதுக்காக நிராகரிக்காதீங்க. அதாவது ஒவ்வொரு நிலையிலையும் பேஸ்மெண்ட் போட்டீங்களா ஒரு முறை கூப்பிடுங்க, ஒரு வாசல் வாசகால் வைக்கிறீங்களா அன்னைக்கு ஒரு முறை கூப்பிடுங்க. இந்த மாதிரி உங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள ஒரு 3 முறை 4 முறை அவங்களை கூப்பிட்டு அந்த வீட்டை வந்து பர்ஃபெக்டா முடிங்க. ஏன்னா இந்த கர்மா வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தவறுதல நீங்க கரெக்டா கட்டணும்னு நினைப்பீங்க. உங்களோட கொத்தனார் எப்படி என்ன மனநிலையில எப்படி தவறு பண்றாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த வாஸ்து நிபுணர் வந்தாங்கன்னா நிச்சயமா அதை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவாங்க.
பல லட்சங்கள் செலவு பண்ணி நீங்க வீடு கட்டுறீங்க. அப்ப அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்க அந்த வாஸ்து கன்சல்டன்ட்டுக்கு ஃபீஸ் கொடுக்கறதுக்கு தயங்காம அவங்களோட ஆலோசனையின் பேரில் நீங்க நிச்சயமா நல்லபடியா கட்டி முடிப்பீங்க. இந்த அடி கணக்குக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நல்ல விஷயம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, அதை பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில் முன்னேற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள்மா. நன்றி. வாழ்த்துக்கள். அடுத்து நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம். நேரம் நேரம் வணக்கம். டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? அம்மா, நாங்க போடியில இருந்து பேசுறோம்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேரு? அம்மா, விஜயாம்மா. விஜயாம்மா, டிவியோட வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிக்கலாமா? சரிங்கம்மா. அம்மா அம்மா, இந்த வீட்ல ஓகே, அவங்க லைன் ஓவர் வீடா? நீங்க இந்த கொரோனா வேற குறையணுங்கம்மா, அதுக்கு என்னங்கம்மா? நான் எல்லாம் எழுந்திரிச்சு கும்பிடுவேங்கம்மா, எல்லாரும் நல்லா இருக்கணும்மா. உலக மக்களின் ஒட்டுமொத்த கேள்வியும் அவங்க கேட்டுட்டாங்க. நிச்சயமா, உலக மக்கள் அனைவரும் நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு, நற்பவி அப்படின்னா நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி அடுத்தவங்களை வாழ்த்துற விஷயம், இந்த மனமாற்றத்தை கொண்டு வந்தா இந்த பூமி தன்னைத்தானே சுத்திகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த டைம்ல நிச்சயமா ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறையறதுக்கும் மிக சிறப்பான எதிர்காலம் அனைத்து உலக மக்களுக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த நற்பவி அப்படிங்கிற இந்த மந்திரம் மிக பிரம்மாண்டமான தென் பொன் பரப்பியில ஸ்ரீ காகபூஜண்ட மகரிஷி அருளிய இந்த விஷயத்த சொல்லும் பொழுது, அங்க இருக்கிற சொர்ணபுரீஸ்வரர், சொர்ணாம்பிகை சமேத சொர்ணபுரீஸ்வரர், 16 பட்டைகளான மரகத கல்லினாலான சிவன் அவரு, அந்த இடத்துல வந்து 16 செல்வங்களையும் கொடுத்து உலகத்தையே புதுப்பிக்கிற ஒரு பெரிய ஒரு இறைநிலை அந்த இடத்துல இருக்கு. அதனால வந்து இந்த காகபூஜண்டர் அருளிய இந்த நற்பவியை நம்ம சொல்லும் பொழுது, நல்ல பலன்களை அனுபவி அப்படின்னு சொல்லி மற்றவங்களை வாழ்த்தும் போது நிச்சயமா அனைவருமே மிக சிறப்பா இருப்போம். இந்த நிலை மாறும், பூமி தன்னைத்தானே சுத்திகரிக்கிற இந்த காலம் மிக விரைவில் முடியும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிம்மா. ஸ்கைப் வழியா நேயர்களுக்காக எங்களுக்காக தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் ஞாயிறன்று உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வளர்க விவசாயம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். மிக சிறப்பான இந்த வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்திற்கும் புதுயுகம் சேனலுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றிகள் கோடி. நற்பவி 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 நற்பவி. மிக சிறப்பான வாழ்க்கை எல்லாரும் வாழ்றதுக்கு இந்த பிரபஞ்சம் என்னைக்குமே அருள் கொடுத்துட்டே இருக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா.